ஸ்காட்டின் தந்தை அசாதாரண சூழ்நிலையில் இறந்து விடுகிறார். விரைவில் அவரது தாயார் வேறு ஒருவரை திருமணம் செய்து கொண்டார். அதிலிருந்து சில சமயம் தந்தை கொல்லப்பட்டது தெரிகிறது. அதற்கு இணையாக அவர் தனது மாற்றாந்தந்தையின் மகளுடன் தொடர்பு வைத்திருந்தார். மேலும் மரணத்தின் மர்மத்தை கண்டறிய முயன்றார். வணக்கம் நண்பர்களே, இன்று நான் உங்களுக்கு 2004 வெளியான ஹாலிவுட் மர்மம் மற்றும் சஸ்பென்ஸ் திரைப்படமான ஃபாசினேஷன் இன் கதையை சொல்லப் போகிறேன். சஸ்பென்ஸ் அதிகம் உள்ள வீடியோவை கடைசி வரை பாருங்கள். நேரத்தை வீணாக்காமல் கதைக்குள் வருவோம். படம் தொடங்கும் போது நம் முக்கிய கதாபாத்திரத்தின் தந்தையை பார்க்கிறோம். அவர் ஒரு கோடீஸ்வரர். அன்றைய நாள் முழுவதும் ரசித்துவிட்டு காலையில் எழுந்து நீராடச் செல்வார். நீராடும் போது மாரடைப்பு ஏற்பட்டு உயிரிழந்தார். இறுதிச் சடங்கில் ஸ்காட் கூறினார், நான் என் அப்பாவை மிகவும் நேசித்தேன். நான் அவருடன் அதிக நேரம் செலவிட்டிருக்க வேண்டும். எனக்கு அவரை மிகவும் பிடிக்கும் என்று அடிக்கடி சொல்ல விரும்பினேன். இப்போது அவனால் ஒன்றும் செய்ய முடியாத நிலை ஏற்பட்டது. அதன்பின் அடுத்த காட்சியில் வக்கீல் அவர்கள் இருவருக்கும் சொத்தை பங்கீடு செய்கிறார். அவன் அம்மா கொஞ்ச நாள் சுற்றுலா போனாள். ஸ்காட் தனது தந்தையை நினைவு கூர்ந்தார் மற்றும் அவர் வைத்திருந்த பொருட்களை பார்க்கிறார். சிறுவயதில் அவனும் அவன் தந்தையும் சேர்ந்து வீடு கட்டி கொண்டிருந்தார்கள். வீடு கட்டி முடிக்கப்படாமல் இருந்தது. ஸ்காட் அதை முடிக்கும் அவசரத்தில் இருந்தான். ஆனால் அவரது தாய் திரும்பி வந்ததும் ஆலிவரை தன்னுடன் அழைத்து சென்றார். அவள் ஒரு பயணத்தில் ஆலிவரை சந்திக்கிறாள். அவர்கள் காதலிக்கிறார்கள். ஆலிவர் தன் நண்பன் என்று அவள் ஸ்காட்டிடம் சொன்னாள். ஆனால் அவர்களது உறவு அதைவிட அதிகமாக இருந்தது. இரவில் ஆலிவர் தனது தாயை காதலிப்பதை ஸ்காட் கண்டுபிடித்தார். தாயார் பெயர் மௌரின். இதனால் அவர் மிகவும் சோகமாக இருந்தார். அடுத்த நாள் படகில் வேலை செய்து கொண்டிருந்த போது ஒரு அழகான பெண்ணை கண்டான். அவள் பெயர் கெல்லி. அவர்கள் ஒருவரையொருவர் பார்த்து கொண்டனர். அவர்களின் காதல் அங்கே தொடங்கியது. ஸ்காட் சென்று அவளை அணுகி அவளை இரவு உணவிற்கு அழைக்கிறான். ஆனால் அவள் மறுத்துவிட்டாள். அப்போது அவள், நான் கொஞ்சம் பிஸியாக இருக்கிறேன், உன்னுடன் வர முடியாதது. ஆனால் அவர்கள் நீண்ட நேரம் பேசினார்கள். அடுத்த காட்சியில் ஆலிவர், மொரீன், ஸ்காட் மற்றும் கெல்லி ஆகியோர் ஒன்றாக இருப்பதை காணலாம். கெல்லி உண்மையில் ஆலிவரின் மகள். ஸ்காட் மிகவும் ஆச்சரியப்பட்டார். இரவு உணவின் போது ஆலிவர் மற்றும் மொரீன் தங்கள் திருமணத்தை அறிவித்தனர். இதனால் அவர் மிகவும் சோகமாக இருந்தார். கோபமாக வெளியேறினார். அவன் தாய் அவனை பின்தொடர்ந்தாள். பிறகு ஸ்காட், நீங்கள் இதை எப்படி செய்யலாம்? அப்போது மௌரின், சில சமயம் உங்கள் தந்தை நல்லவர் என்று நினைக்கிறீர்கள். ஆனால் அவர் மிகவும் நல்லவர் அல்ல. நீண்ட காலமாக நான் அவருடன் மகிழ்ச்சியாக இல்லை. இறுதியாக எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. என்னால் அதை வீணாக்க முடியவில்லை. ஸ்காட் பதில் சொல்லவில்லை. ஸ்காட் இரவில் கடலில் அமர்ந்திருந்த போது கெல்லி அவனிடம் வந்தாள். ஸ்காட் தன் தந்தையின் மரணத்தை பற்றி அவளிடம் சொல்லிக் கொண்டிருந்தான். எனது தந்தை 1964 ஒலிம்பிக் நீச்சல் சாம்பியன். பின்னர் நீச்சல் அடிக்கும் போது இறந்து விடுகிறார். இது எப்படி சாத்தியம்? கெல்லி ஒப்புக்கொள்கிறார். பின்னர் அவர் தனது தாயின் மரணத்தை பற்றி பேசுகிறார். தாயார் நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்டு ஒரு நாள் அளவுக்கதிகமான மருந்தினால் இறந்து போனார். அந்த நேரத்தில் அப்பா வீட்டில் இருந்தார். ஆனால் அது ஒரு விபத்து. ஆனால் அது விசித்திரமான விஷயம் அல்ல. அம்மா இறந்த ஒரு மாதத்திற்குள் அப்பா புதிய காதலியுடன் வீட்டிற்கு வந்தார். ஸ்காட்டும் அதை வினோதமாக கண்டார். அவனுக்கு தன் தாயின் மேல் சந்தேகம் அதிகரித்தது. காலையில் அவன் அம்மா வெளியே சென்ற போது அவன் அறையில் உள்ள அனைத்தையும் சோதித்துக் கொண்டிருந்தான். இதை பார்த்த கெல்லி,
இந்த தேடலையெல்லாம் நிறுத்த சொன்னார். உன் அம்மாவை சந்தேகிக்காதே, நான் என் அப்பாவை நிறைய சந்தேகித்தேன். இது வெறும் விபத்து. அடுத்த காட்சியில் ஸ்காட் தனது வீட்டில் வேலை செய்வதை காணலாம். அதை பார்க்க ஆலிவர் மற்றும் அவரது தாயார் வந்தனர். இது இங்கே அபிவிருத்தி செய்ய ஒரு நல்ல இடம், ஆலிவர் கூறினார். ஸ்காட், என் அப்பாவுக்கு இங்கே கமர்ஷியல் எதுவும் பிடிக்காது, அதனால் அது அப்படியே இருக்கும் என்றார். அடுத்த காட்சியில் நான் ஏன் இந்த வீட்டை செய்கிறேன் என்று ஸ்காட்டும் கெல்லியும் தனியாக பேசுகிறார்கள். நான் என் அப்பாவை மிகவும் மிஸ் செய்கிறேன். அடுத்த காட்சியில் ஆலிவர் மற்றும் மொரீன் திருமணம் செய்து கொள்கிறார்கள். அதன் பின் ஸ்காட் வெளியேறினார், அதைத் தொடர்ந்து கெல்லியும் வெளியேறினார். அவள் அவனை முத்தமிட ஆரம்பித்தாள். நீங்கள் அதை விரும்புவீர்கள். அவர்களுக்கு உடல் தகுதி கிடைத்தது. இருவரும் இரவு பார்ட்டிக்கு சென்றனர். அங்கு இருந்த போது ஒரு நபர் கெல்லியிடம் முரட்டுத்தனமாக நடந்து கொண்டார். அவனிடம் வாக்குவாதம் செய்தார். அவள் அவன் காதை கடித்தாள். சில நாட்கள் கழிந்தன. அவர்கள் ஒன்றாக நேரத்தை கழித்தனர். ஒரு நாள் கெல்லிக்கு அசாதாரண மார்பு வலி உள்ளது. ஸ்காட் அவளை மருத்துவமனைக்கு அழைத்து செல்கிறார். சில மாத்திரைகள் சாப்பிட்டதால் இந்த நெஞ்சு வலி வந்ததாக மருத்துவர் கூறினார். உண்மையில் கெல்லிக்கு இரத்த அழுத்த பிரச்சனை இருந்தது. மொரீனுக்கு மாத்திரைகள் வழங்கப்பட்டது. அதை கேட்டதும் ஸ்காட் ஒன்று உணர்ந்தார். அப்பாவும் இந்த மாத்திரைகளை சாப்பிட்டிருக்கலாம், அதனால் தான் அப்பாவுக்கு மாரடைப்பு வந்தது. என் தந்தையின் பெட்டியில் இது போன்ற மாத்திரைகளை நான் பார்த்திருக்கிறேன். ஸ்காட் அதை பார்த்தார். அது ஒரு நகல் மாத்திரை என்பதை உணர்ந்தார். இதை அம்மா எளிதாக பெற்றிருக்கலாம், ஆனால் என் தந்தை இந்த மாத்திரையை உட்கொண்டார் என்பதற்கு எனக்கு ஆதாரம் தேவைப்பட்டது. உடனே வழக்கறிஞர் நண்பரை அழைத்தார். வக்கீல் நண்பரிடம் தன் தந்தையின் கல்லறையை தோண்டி நச்சியல் அறிக்கை கொடுக்க சொன்னார். முதலில் வழக்கறிஞர் நண்பர் மறுத்தாலும் இரவே சென்று உடலை பெற்றுக் கொண்டார். ஸ்காட்டின் அம்மா சென்ற பிறகு அவர் அறையை சுற்றி பார்த்தார். அறையிலிருந்து சில புகைப்படங்கள் கிடைத்தன. போட்டோவை பார்த்தபோது அப்பாவின் ஹோட்டல் தான் பின்னணி. புகைப்படங்களில் உள்ளவர்களை ஸ்காட் கண்டறிந்ததும் அவரது தந்தை உயிருடன் இருந்தபோது அவரது தாயார் ஆலிவருடன் உறவு வைத்திருந்தார். இதனால் அவர் மிகவும் சோகமாக இருந்தார். ஆலிவர் மற்றும் அவரது தாயார் அவரது தந்தையை கொன்றிருக்கலாம் என்று நம்பப்படுகிறது. இதனால் கேலியும் மிகவும் மோசமாக உணர்ந்தார். இருவரும் இரவை ரசித்துக் கொண்டிருந்தனர். அப்போது ஸ்காட், என் அப்பாவும் நன்றாக இல்லை என்றார். நான் சிறுவயதில் அவருடைய வாழ்க்கை முறை மிகவும் வித்தியாசமானது. அவர் நிறைய குடித்தார். ஒரு நாள் இரவு அவர் தனது செயலாளருடன் குடிபோதையில் வீட்டிற்கு வந்து கொண்டிருந்த போது விபத்து ஏற்பட்டது. கார் தண்ணீரில் மூழ்கியது. ஆனால் அவர் உயிர் பிழைத்தார் மற்றும் செயலாளர் இறந்தார். அதன் பிறகு அப்பா நன்றாக இருந்தார். இந்த பிளாஷ்பேக்கின் மூலம் இறந்த செக்ரட்டரி கெல்லியின் அம்மா என்பதை அறிகிறோம். அன்று அம்மாவை பற்றி கேலி சொன்னதெல்லாம் பொய். இந்த நாட்களில் ஸ்காட் கெல்லியை மிகவும் விரும்பினார். அதற்கு அழகான கவிதையும் எழுதினார். அதை படித்த கெல்லியின் கண்கள் கண்ணீரால் நிறைந்தன. ஒரு நாள் அனைவரும் ஒன்றாக மதிய உணவு சாப்பிட்டுக் கொண்டிருந்தனர். ஸ்காட் அளவுக்கு அதிகமாக குடித்திருந்தார். உண்மையில் அவனது தந்தை மாத்திரைகளை உட்கொண்டதை அவன் கண்டுபிடித்தான். இதனால் அவருக்கு மாரடைப்பு ஏற்பட்டது. அவர் அங்கிருந்து வெளியேறி கேலியிடம் இதை பற்றி கூறினார். அடுத்த காட்சியில் கெல்லிக்கு அடுத்ததாக மொரீன் காணப்படுகிறார். இந்த திருமணம் எனது மிகப்பெரிய ஆசை என்று மொரீன் கூறியுள்ளார். என்ன ஸ்காட், இதை ஏற்க மாட்டாரா? கெலி கூறினார், எல்லாம் சரியாகிவிடும். ஏற்றுக்கொள்ள நிறைய முயற்சி செய்கிறேன்,
அடுத்த காட்சியில் ஆலிவருக்கு அடுத்ததாக மௌரீன் கூறுகிறார், எங்கள் காதல் நீண்ட நாட்களாக நடந்து வந்தது உண்மைதான் என்பதை நான் அவரிடம் முன்பே சொல்லியிருக்க வேண்டும். இதன் பொருள் ஸ்காட்டின் சந்தேகம் சரியானது. கெல்லி ஸ்காட்டிடம் வந்திருந்தார், நான் உன்னை மிகவும் காதலிக்கிறேன், ஆனால் நான் உண்மையை சொல்ல வேண்டும். என் அம்மாவின் மரணம் சர்க்கரை நோயால் ஏற்படவில்லை. சொல்ல போனால் என் அம்மா நீ சிறுவயதில் உன் அப்பாவுக்கு ஏற்பட்ட விபத்தில் இறந்து போன செயலாளராக இருந்தார். ஸ்காட் அசௌகரியமாக உணர ஆரம்பித்தார். அவர் எல்லாவற்றையும் நினைவில் வைத்திருந்தார் என்று அவளிடம் கேட்டான். உன் அப்பாவுக்கு என் அம்மாவை பற்றி எல்லாம் தெரியும். இருவரும் சேர்ந்து போட்ட திட்டம் இது. நீங்கள் ஈடுபட்டுள்ளீர்களா? அவர் கோபமாக வெளியேற நினைத்தார், ஆனால் கேலி அவரை விட மறுத்துவிட்டார். தயவு செய்து என்னை நம்புங்கள், எனக்கும் இதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அவர்களுக்கு உடல் தகுதி கிடைத்தது. காலையில் ஆலிவரின் தொலைபேசி அழைப்பை ஸ்காட் கேட்டார். உண்மையில் ஆலிவர் தீவில் ஏதாவது ஒன்றை கட்ட திட்டமிட்டிருந்தார், ஆனால் ஸ்காட் ஒப்புக்கொள்ளவில்லை. அவன் கோபமாக அம்மாவிடம் சென்று சொன்னான், இடத்தை விற்க அனுமதிக்க மாட்டேன். உங்களுக்கும் ஆலிவருக்கும் முன்பே உறவு இருந்தது எனக்கு தெரியும். நீங்கள் இருவரும் என் தந்தையை கொன்றீர்கள். என்னிடம் ஆதாரம் உள்ளது. அதற்கான ஆதாரங்களும் உங்களுக்கு வழங்கப்படும். பின்னர் கோபத்துடன் வெளியேறினார். அதே நேரத்தில் கெல்லி ஆலிவரை பார்க்க வந்து சொன்னாள், நாம் செய்யும் அனைத்தும் இத்துடன் நிறுத்தப்பட வேண்டும். ஆலிவர் சொன்னார், இது உங்கள் திட்டம் இல்லையா? இப்போது நீங்கள் நினைப்பதை செய்வோம். கடைசியாக ஒருமுறை அவளுடன் நடனமாட வேண்டும் என்ற தனது விருப்பத்தை வெளிப்படுத்தினார். நடனமாடும் போது முத்தமிட்டான். ஆலிவர் உண்மையில் கெல்லியின் தந்தை அல்ல என்பது பின்னர் அறியப்பட்டது. அவள் 14 வயதாக இருந்த போது அவளை தத்தெடுத்தான். பிறகு இருவருக்கும் உறவு. கெல்லி தனது தாயை பற்றி ஆலிவரிடம் கூறியிருந்தார். அப்போதுதான் அவருக்கு ஒரு சந்தர்ப்பம் தெரிகிறது. பழிவாங்குவதற்கான எல்லா வழிகளையும் தேடினான். அடுத்த காட்சியில் ஆலிவர் ஸ்காட் கட்டும் வீட்டிற்கு மொரீனை அழைத்து வருகிறார். மௌரீனும் ஆலிவரை சந்தேகிக்க தொடங்குகிறார். ஆலிவர் இது ஒன்றும் இல்லை, இது அவரது ஊகம் என்று கூறினார். அவன் கேசை ஆன் செய்து மௌரீனிடம் சிகரெட்டை கொடுத்து அவளை ரிலாக்ஸ் ஆக சொல்கிறான். ஆலிவர் குளியலறைக்கு சென்று குளியலறையின் ஜன்னல் வழியாக வெளியே வர முயன்றார். அங்கு பெரும் வெடிப்பு ஏற்பட்டு மௌரீன் உடனடியாக உயிரிழந்தார். ஆனால் ஆலிவரால் குளியலறையின் ஜன்னலை திறக்க முடியவில்லை. கெல்லி மற்றும் ஸ்காட் மருத்துவமனைக்கு அழைக்கப்பட்டனர். கெல்லியை மருத்துவமனைக்கு கொண்டு சென்று போலீசார் அபராதம் விதித்தனர். மருத்துவமனைக்கு வந்த பிறகு ஆலிவர் ஆபத்தான நிலையில் இருந்தார். இப்படியெல்லாம் செய்யாதே என்று நான் சொல்லவில்லையா? கேலி கோபமாக அவனிடம் சொன்னான். கெல்லியின் கோபத்தை தாங்க முடியாமல் ஆலிவரின் ஆக்சிஜன் முகமூடியை அகற்றினாள். அப்போதுதான் ஸ்காட் உள்ளே வருகிறார். அவன் அம்மா இறந்துவிட்டதை அறிந்தான். பின்னர் அவர் ஆலிவரை அணுகினார். அப்போது ஆக்சிஜன் மாஸ்கை பார்த்தார். அதை எடுத்து கையில் பிடித்தான். ஸ்காட் பயந்து ஓட முயன்றார். போலீசார் அவரை பிடித்தனர். அனைத்து குற்றங்களும் அவர் மீது சுமத்தப்பட்டன. ஏனெனில் வெடிப்பு நடந்த வீடு அவருக்கு சொந்தமானது மற்றும் அவரது தாய் இறந்தால் அந்த சொத்துக்கள் அனைத்தும் அவருக்கு சொந்தமானது. வழக்கறிஞர் வந்த பிறகு ஸ்காட் போலீசாரிடம் நடந்த அனைத்தையும் விவரிக்க முயற்சிக்கிறார். ஆனால் அவர்கள் மறுத்துவிட்டனர். அப்போதுதான் கெல்லி வந்தாள். நான் இங்கே மருத்துவமனையில் இருப்பதாகவும் ஸ்காட் வருவதற்குள் ஆலிவர் இறந்து விட்டதாகவும் கெல்லி போலீசாரிடம் கூறினார். இந்த திட்டங்கள் அனைத்தும் ஆலிவரின் திட்டம் என்று அவள் போலீசாரிடம் கூறினாள். இந்த உடைமைகள் அனைத்தையும் அவர் விரும்பினார்.
வழக்கறிஞரிடம் பேசிவிட்டு ஸ்காட்டை போலீசார் விடுவித்தனர். ஸ்காட்டும் கெல்லியும் வீட்டிற்கு வந்து கொண்டிருந்தனர். நான் அவளிடம் சொன்னேன், நீங்கள் சொல்வதை நான் இன்னும் முழுமையாக நம்பவில்லை, ஏனென்றால் எல்லாமே போலியானது. கெல்லி அவனிடம், நான் உன்னை மிகவும் நேசிக்கிறேன், நான் உன்னிடம் சொன்னது அனைத்தும் உண்மை என்று கூறுகிறார். நீங்கள் என்னை நம்ப வேண்டும், நம்பிக்கை இல்லை என்றால் அன்பு இல்லை. ஸ்காட் அதை ஒப்புக்கொள்ள மறுத்துவிட்டார். அப்போது கெல்லி ஓடும் காரில் இருந்து குதிக்க முயன்றார். ஸ்காட் அவளை காப்பாற்றுகிறார், ஆனால் மீட்புக்கு நடுவில் கார் கவிழ்ந்தது. ஸ்காட் லேசான காயம் அடைந்தார். கெல்லி அவரை காரில் இருந்து வெளியே இழுத்தார். கெல்லி, நான் உன்னை மிகவும் நேசிக்கிறேன், மன்னிக்கவும் என்றார். ஸ்காட் அவளை எல்லாவற்றையும் மன்னித்தார். எனவே எங்கள் கதை இங்கே முடிகிறது. முதலில் பழிவாங்க முயன்றார், ஆனால் பின்னர் காதலில் விழுந்தார். பிறகு மனதை மாற்றிக்கொண்டேன். அதற்குள் ஆலிவர் வெகு தூரம் சென்று விட்டார். அவர் செய்ததற்கு அதிகபட்ச தண்டனை கிடைத்தது. இந்த வீடியோ இத்துடன் நிறுத்தப்படுகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர் செய்து சப்ஸ்கிரைப் செய்யவும்.